நம்ம சின்ன பிள்ளையில் படிக்கும்போது ஒரு கதை பார்த்து ஒரு கதை இருக்குது நாலு பசுமாடு ஒன்றா இருக்கும் அதை பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அது நாலு பசுமாடு ஒன்றா இருக்கும்போது சிங்கமாக ஏதோ வரும்போது இருக்குது அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது பயந்து ஓடி போயிடும் ஆனால் அந்த மாட்டெல்லாம் பிரித்தா பிறகு தனித்தனியாக இருக்குது அடிக்கிறது ஈஸியாக இருக்குமில்ல இப்போ நாங்கள் எல்லோருமே சேர்க்க பார்க்குறவங்க இவன் எல்லாத்தையுமே பிரிக்க பார்க்குறேன் அதில் என்ன இருக்குது சுயநலாவாக இருக்குது தொண்ணூறு வேலை தெரிஞ்சோ தெரியாமல் சாதிப்பு திட்டம் சொல்லிட்டாரு இப்போ தான் ரொம்ப விவரமாக சொல்கிறாரு நம்ம பிரிச்சுட்டோம்னா எப்படியாவது நம்ம பையனை முதல்வர் ஆக்கிலாம்னு ஆசைப்படுறாரு ஆனால் அது நடக்காது பிரித்து ஆள்வது அவருடைய கொள்கை இணைப்பது எங்களுடைய கொள்கை ஆந்திரா அதிகமான மொழி பேசக்கூடிய ஒரு மாநிலம் இரண்டாவது அதிகமாக பேசுகிற இந்தியாவிலேயே அந்த ஆந்திரா என்னாச்சு நீ பிரித்து விட்டாங்க அங்கிட்டு தெலுங்கானா இங்கிட்டு ஹைதராபாத் வந்துட்டாங்க இப்போ அவங்கள்ட்ட ஒற்றுமை இல்லை சிறுபான்மையானால் நீ என்ன பண்ண போகிற எதுக்கு செய்ய போகிற இது பயங்கரமான ஒரு சுய தற்கொலை புத்திங்க அவர் இன்னும் பழைய ஆளுமே இருக்கிறாருங்க ஆளுதே பழமை பழமையான ஆள் நினைஞ்சிக்கி இருந்தா வயசு தானே புத்தியும் தான் இருக்குது நான் கடைசி காலங்கள் வாழ்றது உண்மையில் சொல்லப்போனேன் கடைசி காலத்தில் கெட்ட பேரோட போயிடுவாரன்னு எனக்குலாம் இருக்கு பெரியாரும் அம்பேத்கரும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் என்பதில் யாருக்குமே மாற்றிக்கிறது இருக்காது இரண்டு பேரையும் ஏற்றுக்கொண்டு தான் இன்றைக்கு நாம் ஒரு எதிர்குறலை எழுப்பி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் இன்னொரு புறம் தமிழகத்தையே மூன்றாக பிரிக்க வேண்டும் என்ற ஒரு குரல் எழுந்திருக்கிறது டாக்டர் ராமதாஸ் அந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார் இதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலும் அவர் இதே கோரிக்கையை வைத்தார் அப்போது அன்றைக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதற்கு எதிர்ப்பெல்லாம் தெரிவித்திருக்கிறார் இப்போது மீண்டும் அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார் பிரிப்பது அவருடைய கொள்கை பிரித்து ஆள்வது அவருடைய கொள்கை இணைப்பது எங்களுடைய கொள்கை இணைத்து மக்களை ஒன்றோடு ஒன்றாக இணைப்பது தான் எங்களுடைய கோட்பாடு இப்போ எங்கள் தலைவரே வந்து என்ன சொல்கிறார் அமைப்பாய் திரளுவோம் அங்கீகாரம் பெறுவோம் அதிகாரம் வெல்வோன்றது அமைப்பாய் திரள்வது என்றால் என்ன எல்லா மக்களும் ஒன்றா திரளணும் எந்த மக்கள் கோட்பாடு சார்ந்த மக்கள் மக்கள் நலன் சார்ந்த மக்கள் இதே தத்துவத்தை நம்ம புரட்சியர் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார் கற்பி போராடு அதுக்கடுத்து ஒன்று சேர் நீ கற்பதை எதற்காக போராடுவது எதற்காக ஒன்று சேர்றது அது அதற்கு முன்னால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் சொல்கிறார் யார் பகவான் கௌதம புத்தர் சொல்கிறார் புத்தம் சரணம் கச்சாமி தம்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி இதுக்கு என்ன விளக்கம் புத்தம் சரணம் கச்சாமினா அறிவே உன்னை நான் வணங்குகிறேன் அறிவே உன்னை நான் வழிபடுகிறேன் அதே அதுக்கடுத்து என்ன தம்மம் சரணம் கச்சாமினா என்ன அறம் அறிவு மட்டும் இருந்தால் போதாது ஒருத்தன் பெரிய அறிவாளியாக இருப்பேன் ஆனால் அவன் அறம் இல்லைனா அந்த நாடையை கட்டுப்போயிருமா குட்டிச்சவரா போயிருமா அப்போ அறமே ஒன்று என்னை வழிபடுகிறேன் அறிவு இருக்குது அறம் இருக்குது ரெண்டு இருந்தால் மட்டும் போதுமா அது ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும் அறம் சார்ந்த மக்கள் அறிவு சார்ந்த மக்கள் கொள்கை சார்ந்த மக்கள் கோட்பாடு சார்ந்த மக்கள் ஒரு குழுவாக இருக்காமல் ஒரு பெரிய மக்கள் திரட்சியாக இருக்க வேண்டும் அதனால தான் அமைப்பே ஒன்று நான் வணங்குகிறேன்றார் அப்போ நாங்கள் எல்லோருமே சேர்க்க பார்க்குறோம்ங்க இவன் எல்லாத்தையுமே பிரிக்க பார்க்குறேன் அதில் என்ன இருக்குது சுயநலாவாக இருக்குது இப்போ பிரித்தலே என்ன பழைய ஒரு ப நம்ம சின்ன பிள்ளையில் படிக்கும்போது ஒரு கதை பார்த்து ஒரு கதை இருக்குது நாலு பசுமாடு ஒன்றா இருக்கும் அதை பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அது நாலு பசுமாடு ஒன்றா இருக்கும்போது சிங்கமாக ஏதோ வரும்போது இருக்குது அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது பயந்து ஓடி போயிரு ஆனால் அந்த மாற்றம் பிரித்தா பிறகு தனித்தனியாக இருக்குது அடிக்கிறது ஈஸியாக இருக்கும்ல அந்த விஷன் அந்த மிஷன் அந்த ஸ்ட்ரேட்டர்ஜி தான் ஆர்எஸ்எஸ் கோட்பாடு அதை இவர் வந்து தொண்ணூறு வேலை தெரிஞ்சோ தெரியாமல் சாதிப்புத்துல சொல்லிட்டாரு இப்போ தான் ரொம்ப விவரமாக சொல்கிறாரு நம்ம பிரிச்சுட்டோம்னா எப்படியாவது நம்ம பையனை முதல்வர் ஆக்கிலாம்னு ஆசைப்படுறாரு ஆனால் அது நடக்காது அவர் பிரிஞ்சு போனார்னா அவரும் பிரிஞ்சு தனியாக போய் அங்கே அந்த தோட்டத்தில் அவர் மட்டும்தான் இருப்பார் அவரும் அவர் பையன் மட்டும்தான் இருப்பாங்க வேறு யாரும் இருக்க மாட்டேங்கன்னா வன்னியர் தோழர்கள் அரசியல் படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்போ பாருங்கள் எலெக்ஷன் ரிசல்ட் வரும் உங்களுக்கு தெரிய வரும் அவங்க ரொம்ப அறிவாக இருக்கிறாங்க அவர் யாருமே ஏற்றுக்கறல அதுக்காகத்தான் இந்த ஆக்ஷன் பிளானை கொண்டாடுறாரு இந்த டாக்டிக்ஸாக கொண்டாடுறாரு ஆனால் இது நிலைப்பதற்கு வாய்ப்பு இல்லை இன்னமும் அவர் தனிமைப்படுத்தப்படுவார் நம் கடைசி காலம் அவர் வாழ்கிறது உண்மையிலே சொல்லப்போனே கடைசி காலத்தில் கெட்ட பேரோடு எனக்கெல்லாம் எனக்குலாம் வருத்தம்மாறு ராமதாஸ் அவர்கள் வந்து பிரிக்கணும்னு சொல்கிறதுக்கு பின்னாடி நம்ம இவ்வளோ அவர் என்ன சொல்கிறாரு தமிழ்நாடு ஒரு பெரிய மாநிலம் ஏழு கோடி பேர் இருக்கிறார் தமிழ்நாடு பெரிய மாநிலம் அப்புறம் ஊபி சின்ன மாநிலமா மேற்கு வங்காளம் சின்ன மாநிலமா அப்போ அதெல்லாம் பிரிக்க வேண்டியதானே அதெல்லாம் பக்கம் வேணு என்ன சொல்கிற பிரிச்சம்னால் அதாவது என்ன சுமால் இஸ் பியூட்டிஃபுல் அவர் சொல்கிற வாசகத்தை சொல்லாரு ஆமாம் சிறுசு எல்லாமே பியூட்டிஃபுல் தான் அது உண்மையிலேயே வந்து சிறுசு மக்கள் நலன் சார்ந்து இருக்க வேண்டும் இப்போ மக்கள் நலன் சார்ந்து இல்லாமல் நீ ஏன் பிரிக்கிற நீ பிரித்து என்ன பண்ணுற ஓப்பனாக ஓப்பனான மேட்ருங்க பிரிச்சம்னா அங்கிட்டு பூரா அந்த போட்டு மதுரை மாவட்டத்தை பிரிச்சின்னு வச்சுங்களேன் அங்கே பூரா மரபர்கள் இருக்கிறாங்க கல்லர்கள் இருக்கிறாங்க அவங்க அதிகமாக இருக்கிறாங்க உண்மை அதை இந்த போட்டு நீ பிரிச்சுன்னு வச்சுக்கங்க வன்னீர் அதிகமாக இருக்கிறாங்க ரைட்டாக அந்த போட்டு பிரிச்சுன்னு வச்சுங்க அந்த போட்டியாக இருக்கா கவுண்டர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்போ மற்றவங்களாம் என்ன பண்ணணுமா மற்றவங்களெலாம் வந்து பாகிஸ்தான் அனுப்பிடுவோமா இல்லை மற்ற எல்லாம் நாடாறு மற்ற நிறையா சாதி இருக்கே அவங்களெல்லாம் எந்த நாட்டுக்கு அனுப்புறது இல்லை தனியாக வந்து இப்போ இந்தியா அந்த பரப்பை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்றிருக்கு கிழக்கு பக்கம் போகிற கடல் இருக்குது இப்போ பார்த்தீங்களா வடக்கு பக்கம் என்ன இருக்குது வண்டி இருக்குறாங்க அங்கிட்ட வடக்கு தெற்கு இல்லை பூரா இருக்குது கவுண்டர் இருக்க ஒரு பகுதி ஃபுல்லாக கிழக்கு போகிறோம் தண்ணி கடலாக இருக்கு கடலை போய் இவ்வளோ புறத்தி போட்டுருமானு கேட்குறேன் இல்லை அப்படி செஞ்சிடலாமா கேட்டேன் அப்படின்னு போய் நேரம் கேள்வி மேலே வாய்ப்பு இருந்தால் இது வந்து பிரித்தல்வது என்பது வந்து மக்கள் நலனில்லைங்க இது மக்களை பிரித்து இன்னமும் வந்து இங்கே வருங்க தாயகம் தேசியம் தன்னாட்சி வெல்வோம் அதுவே தமிழர் இறையாண்மை உலகுக்கு சொல்வோம் என்று எங்கள் தலைவர் பிரகடனப்படுத்துகிறார் அப்போ வந்து நீ சேலம் சோழன் பாண்டியன் ஒரு காலத்தில் இருந்த இருந்தே இல்லையா இருந்த நீ எல்லாம் தனியாக போய் கிடந்தே என்ன என்ன லாபம் எதுக்கு லாபம் அப்போ தாயகம் தேசியம்ன்ற கோட்பாடு எங்கே வரும் நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் தான் வரும் என்ற ஒரு ஒற்றுமையில் அந்த குரல் கொடுத்தானே வர முடியும் நான் வந்து மதுரைக்காரங்க நான் மதுரை தமிழ் நான் சொல்லுவேன் நீ இங்கே நாங்கள் சென்னை தமிழ்னு சொல்லுவேன் யார் குரலுக்கு உங்கள் குரலை கேட்பா இப்போ தமிழ்லாம் இருக்கும்போதே நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம இலங்கை தமிழில் அழித்து எடுத்தார்கள் அழித்தார்களா இல்லையா கொள்றாங்களா கொண்டாங்களா இல்லை இது வரலாறுல அப்போ நீ சிறுபான்மையான நீ என்ன பண்ண போகிற எதுக்கு செய்ய போகிற இது பயங்கரமான ஒரு சுய தற்கொலை புத்திங்க இன்னும் சொல்ல போனோம்னா இதெல்லாம் வந்து இறைவன் அவருக்கு வழி சொல்லுவாங்க நீ பாருங்களேன் இது மாதிரியான கருத்துக்களை மக்கள்கிட்ட பரப்புறது கொள்றதுலாம் இ இ இயற்கை நம்பிக்கை இருக்கு இறைவனா நீ வாட்டுக்கு கடவுள் நினைக்க வேணாம் இயற்கை பஞ்சபூதம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு சக்தி இருக்குது அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்குது இது அவருக்கு நல்ல ஒரு ரிசல்ட் அதிபரிகள் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் உறுதியாகவே ஆனால் நொந்துதான் சொல்கிறேன் இதை வந்து இது வந்து இது இல்லைங்க இளைஞர் மத்தியில் போய் நீ விதைச்சிங்கன்னா அவன் படிப்பானா இல்லை பிரிக்க பார்ப்பானா பிரிடாண்டுருங்க ஒரு ஸ்கூலில் போனால் அவங்க கிளாஸ்குள்ளே நீ போட அங்கிட்டு போயிரு நீ போட அங்கிட்டு போயிரு அங்கேருன்னு போயிடலாம் இப்போ ஆந்திராவாக இருக்குது ஆந்திரா அதிகமான மொழி பேசக்கூடிய ஒரு மாநிலம் இரண்டாவது அதிகமாக பேசுகிற இந்தியாவிலேயே அந்த ஆந்திரா என்னாச்சு நீ பிரித்து விட்டாங்க அங்கிட்டு தெலுங்கானா நீங்கள்ட்ட ஹைதராபாத் வந்துட்டாங்க இப்போ அவங்கள்ட்ட ஒற்றுமை இல்லை அவங்கள்ட்ட ஒற்றுமை இல்லைங்க அப்போ இதே மாதிரி இங்கே வரட்டுமா இது நல்லதா இது வந்து அந்த பஞ்சபூதங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லும் முழுக்க முழுக்க அவர் சாதிய கண்ணோட்டத்தில் தான் இதை பேசுகிறாருன்னு நம்ம அப்படி பொதுமைப்படுத்திட முடியுமா இல்லை இல்லை முழுக்க முழுக்க அதான் சரி வேறு என்ன காரணம் ஒரே ஒரு காரணம் அட்மின் அட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக நிர்வாகத்துக்காக வரலாம் நிர்வாகம் என்ன சரியில்லாமையா இருக்குது நிர்வாகம் சரியில்லாம பையன் நீ கூட்டணி வச்ச ஏடிஎம் கேட்ட நீ நிர்வாகம் சரியான அப்போ ஏன் பிஜேபியில் கூட்டணி வச்சு சொல்லணும்ல மூணாக பிரிங்கால நான் அப்போ கூட்டணிக்கு வரேன்னு சொல்லணும் நிர்வாகத்தின் பக்கம் உனக்கு நல்ல ஒரு புத்தி இருந்துச்சுன்னா அந்த மக்களுக்கு நிர்வாகத்தை கொடுக்கணும்னு இருந்துச்சுன்னா பிரீடான ஊபியை பிரியடான்னு சொல்லி இந்தியாக்காரன் இந்தியா தானே நீ என்ன பாகிஸ்தானியா இந்தியா நலனாக இருக்கணும்னா நீ எல்லாத்தையும் பிரிக்க சொல்லு பட் நீ பிரித்து தானே வச்ச டில்லியை டெல்லி தனி தானே தனி ஸ்டேட்டு தானே இருக்குது டில்லி சின்ன தானே டில்லியில் தானே மக்களை விரட்டி வெட்டி அடித்தாங்க இப்போ ஒரு பெரிய கலவரம் எங்கே உருவாச்சு அதெல்லாம் விஷயம் இல்லைங்க அங்கே இருக்கிற மக்களுக்கு நீ என்ன கற்பிக்கப்பட்டிருக்கிறாய் நீ எந்த தத்துவத்தை சொல்லியிருக்கிறாய் நீ நீ உண்மையிலே ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் பெரியாருடைய கோட்பாடுகள் தந்தை பெரியாருடைய கோட்பாடுகள் புரட்சியால் அம்பேத்கருடைய கோட்பாடுகள் உங்கள் சமூகத்தில் இருக்கிற அறிஞர்களுடைய கோட்பாடுகளை நீ போய் மக்கள்கிட்ட போய் சொல்லு அவனை அரசியல் அதாவது அம்பேத்கர் ஒன்று சொல்லுவார் பெஸ்ட்டு ஆர்மி பெஸ்ட்டு ஆர்மி பெட்டர் தென் பார்டர் என்பார் அவர் சொன்ன கோட்டில் ரொம்ப முக்கியமானது அதுக்கு என்ன அர்த்தம் என்னன்னா நீ வலிமையாரு உனக்கு பார்டர் போடவே தேவையில்ல இது முக்கியமான சொல்லக்கூடிய ஒரு வாசகம் பெஸ்ட் ஆர்மி பெட்டர் தென் பார்டர் நீ வலிமையாரு கருத்து ரீதியாக வலிமையாறு கொள்கை ரீதியா வலிமையாரு கோட்பாட்டு ரீதியாக வலிமையாரு மக்கள் நலன் சார்ந்து வலிமையாரு ஏன் நீ பிரிக்க பிரிக்கவே தேவையில்லையே பிரிக்க தேவையில்லையே அவர் தன்னுடைய கோட்பாடுகளை பரப்பதற்கு ஒரு பரப்புரை இயக்கம் எல்லாம் தொடங்கி நடத்துகிறது ஆமாம் அவர் அந்த பரப்புரைக்கு பேரு வன்னியர் சமூகம் வைக்கிறார் தமிழனா செய்யப்பா நீ வந்து இன்னமும் வன்னியரை பூரா ரொம்ப கேவலப்படுத்துகிற கேவலப்படுத்தி அவன் வன்னியனை பூரா ஏதோ அறிவில்லாத ஒரு ஜென்மம் மாதிரி கொண்டாந்து செய்கிறீங்க அவங்க மக்களே பண்ணுவாங்க பண்ணி இருந்து பாருங்கள் அவங்க மக்கள் வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அவர் இன்னமும் பழைய ஆளுமே இருக்கிறாருங்க ஆளுதே பழமை பழமையான ஆள் நினச்சிக்கிறா வயசு தானே புத்தியும் அப்படி தான் இருக்குது ஆனால் எல்லாம் வந்து பின்னாடி போகிறார் அப்படியே இந்த சட்டியை தூக்கிட்டு போகிறது அது பண்ணுற இது பண்ணு சட்டியை என்னமோ சொல்கிறாங்க அது பின்னாடி போகிறாரு பாப்பா அடுத்து இன்னும் பதினஞ்சு வருஷம் கழித்து எப்படி இருக்குது இன்னும் நூறு வருஷம் கழிச்சு எப்படி இருக்குது இன்றைக்கி நான் அடிச்சு சொல்கிறேன் நாங்கள் இப்போ எழுச்சி தம்பி பின்னாடிலாம் நிற்கிறோம்னா இன்றைக்கி இந்த அமைப்பாய் திருவன்ற இந்த புத்தகம் திருப்பி காட்டுக்கு என்னென்னா இன்னும் நூறு வருஷம் கழித்து இந்த புத்தகம் பேசப்படுங்க இந்த புத்தகத்தை தத்துவங்கள் பேசப்படுங்க அதுமாதிரி எதாவது செய் உன் மக்களுக்கு செய்யி உன் இளைஞர்களுக்கு செய் அதை விட்டுப்பட்டு நான் பிரிக்கிறேன் நான் பிரிக்க போகிறேன் எதை பிரிக்க போகிறேன் கடைசியில் ஆண்டவை இந்த பூமியை விட்டு உடனே பிரிக்க போனேன் நடக்க நடக்கப்போகுது ஆனால் இது வந்து நல்ல ஒரு செயல்பாடு இல்லை இன்றைக்கு உலக புத்தக தினமும் கூட நீங்கள் அமைப்பாய் திரள்வோம் என்று உங்களுடைய தலைவரின் புத்தகத்தையும் கொண்டு வந்திருக்கீங்க அதில் இருக்கக்கூடிய முக்கியமான சில விஷயங்களை நீங்கள் பகிர்ந்துவிட முடியுமா இல்லை அது அமைப்பாய் இது எப்படின்னா அதில் எழுதிப்பார் கருத்தியலும் நடைமுறையும்னு இது சம்பந்தமாகவே சில விஷயங்கள்லாம் இருக்கு என்ன சொல்வாருன்னா அதிகாரம் பரவாமல் ஜனநாயகம் மலராது அதிகாரம் பரவாமல் ஜனநாயகம் மலராது அரசியல் அமைப்பாக திரளாமல் ஆதிக்கம் வீழாது அரசியலும் அதிகாரமும் பொது ஆகும் அரசியல் அதிகாரம் பொது ஆகும் அதனை அனைவருக்கும் பகிர்ந்தால்தான் ஜனநாயகமாகும் விளிம்பு நிலை மக்களை விழிப்புரை செய்வோம் ஆதிக்க வரம்புகளை அடித்து நொறுக்குவோம் அடக்குமுறை ஆதிக்கம் சுரண்டல் எதிர்ப்போம் மக்களின் அடிப்படை உரிமைகளை மீட்போன்றார் இது ஃபுல்லாக அதில் இருக்கிற கோட்பாடுங்க ஐம்பத்தெட்டு அத்தியாயத்தினையும் நீங்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு அரசியலுடைய நுணுக்கங்களை எப்படி நடைமுறைப்படுத்தணும் கோட்பாடுனா என்ன தத்துவம்னால் என்ன அவ்வளோ அருமையாக சொல்லி பேசல கூட ஒரு ஜனாய்பார் கடைசி ஐம்பத்தெட்டு அத்தியாவில் என்ன சொல்வார் உரிய இடமறிந்து உரையாடல் வேண்டும் வீணில் உளரிடும் வெறும் பேச்சை தவிர்த்திட வேண்டும் எப்படி பாருங்கள் அது மாதிரி இது இன்னைக்கு புத்தகத்தின் நமக்கு அது ஒன்று சொல்வார் கற்றலும் கற்பித்தலும் கடமையாதல் வேண்டும் அந்த கடமையில் தலைவர்கள் உருவாதல் வேண்டும் அது மாதிரி அவர் இருப்பார் இதனால தான் எங்களுக்கு மகிழ்ச்சி இப்போ எங்க தலைவருக்கு பின்னாடி நின்று பெரிய எம்எல்ஏ ஆயிரும் எம்பி ஆகும் அப்படின்ற மனநிலாம் எங்கள் இளைஞர்களுக்கு இல்லை ஆனால் நல்ல ஒரு கோட்பாடை நாங்கள் வந்து உணர்ந்திருக்கிறோம் அந்த கோட்பாட்டு ரீதியாக மக்களை அரசியல் படுத்துகிறோம் அப்படின்றதே எங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு தருணம் நிச்சயமானே நம்ம இன்னும் தொடர்ந்து நிறைய உரையாடுவோம் இவ்வளவு நேரம் ஒதுக்கி உங்களுடைய அரசியல் பணிகளுக்கு மத்தியில் நேர்காணல் கொடுத்ததற்கு மிக்க நன்றி 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 வணக்கம்